வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது இயல் 3 இயல் 3ல கவிதை பேழை கம்ப ராமாயணத்தை பத்தி நாம பார்க்க போறோம் கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் யாருன்னு நமக்கு தெரியும் கம்பர் சரியா அவர் தன் இயற்றிய ராமாயணத்துக்கு ராமாவதாரம் அப்படினு சொல்லி பெயரிடுதார் இது வந்து ஒரு வழிநூல் அதாவது வடமொழியில வான்மீகி இயற்றிய ராமாயணத்தை கம்பர் வந்து என்ன செய்றாரு தமிழில் வடமொழியிலிருந்து தமிழில் எழுதுறாரு இது வந்து 6 காண்டங்களையும் 113 படலங்களையும் கொண்டது சரியா அந்த கம்ப ராமாயணத்துல 6 காண்டம் காண்டம்னா பெரும் பிரிவு சரியா பெரிய பிரிவுக்கு பேரு காண்டம் படலம்னா உட்பிரிவு இதுல 113 படலங்கள் இருக்கு பெரிய பிரிவான 6 காண்டங்கள் இருக்கு எதெல்லாம் அப்படினு சொல்லி பார்த்தா பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் சரியா 7வது காண்டம் அப்படினு சொல்லிட்டு ஒரு உத்தர காண்டத்தை ஒட்டக்கூத்தர் அப்படினு சொல்லிட்டு இவர் கால சம புலவரான ஒட்டக்கூத்தர் என்பவர் எழுதி இருக்காரு அடுத்து நம்ம வந்து இந்த கம்ப ராமாயணம் வந்து நமக்கு பாடமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிக்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடணன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கம்பரமாயணம் வந்து பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள்தான் இப்பாடல்களில் இடம்பெற்றுள்ளது உடன்பிறப்பு பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை அப்புறம் இந்நூலை இயற்றியவர் கம்பர் அப்படின்னு சொன்னேன் இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவரை பற்றிய சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் என்னும் உண்பாவின் உயர் கம்பன் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகழ்பெற்ற தொடர்கள் இருக்குது நிறைய நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறவர் இந்த கம்பரை வந்து ஆதரித்து வந்துள்ளார் சரியா அதுக்கப்புறம் நுழையும் முன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாவரும் கேளீர் கேளீர்னா உறவினர் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் நற்பண்பின் வளர்ச்சி சிறியோரை இகழ்தல் இளமே என்பது அந்த நற்பண்பின் மலர்ச்சி சிறியவர்களை நாம் இகழக்கூடாது அப்படிங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி கம்பனின் காவியம் ராமனை பண்பின் படிமமாக படைத்திருப்பது உயர்ச்சி ராமர் வந்து இந்த கம்பராமாயணம் முழுவதும் பார்த்திங்கன்னா கீழ் மேல் ஜாதி பார்க்காம எல்லாரிடமும் என்ன செய்கிறாரு ஒன்று போல அன்பு பாராட்டுறாரு எல்லாரையும் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறாரு தாய் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறாரு அதை தான் நம்ம இந்த பாடல்களில் பார்க்க போகிறோம் தந்தை தாய் மீதான அன்பு உடன்பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான் வேடன் பறவை எளிய முதியவன் வானரம் எதிரியின் தம்பி என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு இல்லை நம்ம பாட்டுக்கு போகலாம் அயோத்தியா காண்டத்திலிருந்து குகப்படலம் கொடுத்துருக்காங்க சரியா குகன் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில் இந்த குகன் யார் அப்படின்னு சொன்னால் குகன் வந்து ஒரு வேடகுல தலைவன் சரியா கங்கை கரையில் வாழ்ந்து வருகின்றவன் சிரிங்கி பேரம் அப்படிங்கிற ஒரு நகரை ஆண்டவன் 1000 ஓடங்களுக்கு தலைவன் எங்கே வாழ்ந்து வந்தாருன்னு சொன்னேன் கங்கை கரையில் இந்த ராமரும் லக்வரும் சீதையும் கங்கை கரையை கடந்து காட்டுக்கு செல்லணும் அப்படி போகும்போது யாரை சந்திக்காங்க குகனை சந்திக்கிறாங்க குகன் வந்து தான் ஒரு பெரிய ராஜா தான் சரியா 1000 ஓடங்கள்னா 1000 படகுகளுக்கு அவன் தலைவனாக இருந்திருக்கான் அப்படி இருந்தாலும் அந்த ராமனை சந்திக்கின்ற போது தான் ஒரு நாய் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே என்ன செய்கிறானாம் தாழ்த்துகிறான் ராமனுடைய பாதத்தை வணங்கி தேன் மீன் போன்ற உணவுகளை நல்ல சீர்படுத்தி என்ன செய்கிறாரு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆனாலும் ராமன் வந்து என்ன செய்ய மாட்டார் மீன் சாப்பிட மாட்டார் அப்படின்னாலும் என்ன செய்கிறாராம் குகன் கொடுத்த அந்த உணவை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் குகன் வந்து என்ன செய்கிறாரு உடனே ராமர் வந்து குகன்கிட்ட சொல்கிறாரு அந்த கரையை கடக்க வேண்டும் கங்கை கரையை கடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே குகனுக்கு வந்து என்ன செய்ய ராமரை பிரிவதற்கு மனசு இல்லை ராமன் வந்து தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு நானும் உங்கள் கூட வாரேன் அப்படின்னு சொல்லும்போது
ராமர் வந்து அப்பதான் குகன்ட்ட சொல்றது தான் உங்களுக்கு இந்த பாடல் முதல் பாடல் சரியா இந்த பாட்டை வாசிக்கிறேன் அண்ணவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் இன் நன்னுதல் இவள் நீ கேள் நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் அன்னவன்னா யார் இதில் குகன் குகன் என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் உங்களை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது நான் உங்கள் கூடையே வாரேன் அப்படின்னு சொல்கிற அந்த உரையை கேட்ட அமலன் அமலன்னா யார்னா ராமர் ரொம்ப பரிசுத்தமானவன் அதான் அமலன்னா பரிசுத்தம் அந்த சுத்தமான அந்த ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் என் உயிர் அணையாய் நீ வந்து என்னுடைய உயிர் போன்றவன் இளவல் உன் இளையான் என்னுடைய தம்பியாகிய லக்குவன் உனக்கு தம்பி போன்றவன் என் நன்னுதல் அப்படி அழகான நெற்றியை உடைய இவள் உன்னுடைய உறவினர் உறவினர்னா யாரு நான் வந்து உன்னுடைய சகோதரன்னா இவள் அண்ணி போன்றவள் அப்படின்னு சொல்கிறாரு நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது இந்த கங்கை கரை இந்த கடல் ஏன்னா 1000 ஓடங்களுக்கு தலைவன் சரியா அதனால் இந்த கங்கை கரை நிலம் ஓடம் காடு எல்லாமே உன்னுடையது நான் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கேன் உன்னுடைய தொழில் உரிமையில் உள்ளேன் அப்படின்னா என்னது உன்னுடைய உதவிக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்போவுமே வந்து நம்ம வந்து இறைவனிடம் உதவி கேட்போம் ஆனால் அங்கே வந்து என்ன செய்கிறாரு அவர் ராமரே வந்து ஒரு சாதாரண எளிய ஒரு வேடர்குல தலைவன்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு கங்கை கரையை கடப்பதற்காக உதவி கேட்கிறார் சரியா கேட்பதாக அமைந்துள்ளது இந்த பாடல் அடுத்த பாடலை பார்க்கும்போது ராமர் வந்து என்ன செய்கிறாரு இங்கே பிரிஞ்சு போக போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே குகன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் சரியா ரொம்ப வருத்தப்பட்ட உடனே ராமர் திரும்ப சொல்கிறாரு துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது அது அன்றி பின்பு உள்ளது இடை மண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல் முன்பு உளம் ஒரு நாள்வேம் முடிவு உள்ளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஒரு ஐவர்கள் உளரானோம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் துன்பம்னு ஒன்று இருந்தால் தான் என்னதான் இன்பம் என்பது புலப்படும் அப்படின்னு சொல்கிறாரு துன்பத்துக்கு பிறகு கட்டாயம் என்னது இருக்குது இன்பம் இருக்குது அதாவது ஒரு துன்பம் வந்தால் தான் அந்த துன்பத்துக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து என்னது இருக்குது ஒரு இன்பம் இருக்குது நாம் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் நான் பிரிய போகிறோம் ஆனால் என்னென்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னது 4 புதல்வர்கள் ஆனால் உன்னோட சேர்த்து வந்து இப்போ வந்து என்னதாகிட்டோம் நாங்கள் ஐவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்கிறாரு அதான் இந்த பாட்டு இது வந்து உங்களுக்கு மனப்பாட பாட்டு சரியா துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது துன்பத்திற்கு பிறகு கட்டாயம் இன்பம் உள்ளது அது அன்றி பின்பு உள்ளது இடை மண்ணும் பிரிவு உள்ளது என உண்மையில் அதாவது இடையில வந்து பிரிவு அப்படின்னு ஒன்று வந்தால் கூட அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து என்னது தான் இருக்குது இன்பம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முன்பு உளம் ஒரு நாள்வேம் அப்படின்னா நாங்கள் வந்து முன்னாடி என்னுடைய அப்பாவுக்கு 4 புதல்வர்கள் முடிவு உள்ளது என உண்ணா அன்பு உள்ளத்தை கொண்டவனே இனி நாங்கள் வந்து என்னது நாம் எல்லாரும் ஐவர்கள் புதல்வர்கள் வந்து 5 பேர் அப்படின்னு சொல்கிறாரு சரியா இது மனப்பாட பாட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆரண்ய காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம் சரியா ஆரண்ய காண்டத்தில் சடாயு உயிர் நீத்த படலம் இந்த சடாயு அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா இதன் முதல்ல வந்து அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம் ஆரண்யம் அப்படின்னு சொன்னால் அடர்ந்த காடு சரியா ஆரண்யம் சொன்னால் அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இந்த சடாயு அப்படின்னு சொன்னால் யாருன்னா கழுகினுடைய வேந்தன் கழுகின் வேந்தன் தான் சடாயு அதாவது அருணன் அப்படிங்கிறவனுடைய பையன் அருணன் யார் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருந்தவர் அவர் அதுவும் ஒரு கழுகு தான் அந்த அருணன் அப்படிங்கிறவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தாங்க ஒன்று சம்பாதி 2வது சடாயு இந்த சடாயு வந்து ஒரு சமயத்தில் அந்த தசரதன் வந்து காட்டுக்குள்ளே சென்று காட்டுக்குள்ளே போய் யுத்தங்கள்லாம் நடத்துவார் வேட்டையாடலாம் போகும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாரு மரத்தடியில் படுத்து நல்லா தூங்குறாரு சரியா தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கால் மாட்டில் இருந்த ஒரு பாம்பு புற்றில் அவருடைய கால் வந்து என்ன செஞ்சிருது தெரியாமல் பட்டுருது அப்போ பாம்பு புற்றில் இருந்து பாம்பு வந்து என்ன செய்யுது வேகமாக வெளியே வந்து தசரதனுடைய காலை கடிக்க முயலும் போது இந்த சடாயு வந்து என்ன செஞ்சிருது பார்த்துருது அது வந்து ஒரு கழுகு தானே
அதனால் என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னால் பாம்பை வந்து என்ன செஞ்சிருது, கடித்து கொன்று விடுது. அப்போ வந்து என்னது, சடாயும் தசரதனும் அங்கே நண்பர்கள் ஆகுறாங்க. இந்த ராமருக்கு ஏற்கனவே சடாயுவை வந்து நல்லா தெரியும், தன்னுடைய தகப்பனுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் நல்லா தெரியும். அதனால் சடாயுவையும் தன்னுடைய தகப்பனாக தன்னுடைய தந்தையாக நினச்சி அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. இப்போ ராமன், லக்வன், சீதை மூணு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு மாய மானுடைய சூழ்ச்சியால் ராமனும் லக்வனும் அந்த மானை விரட்டிட்டு செல்லும்போது ராவணன் வந்து என்ன செய்கிறான், சீதையை சிறை எடுக்கிறார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். சிறை எடுக்கும்போது கம்பர் வந்து அழகாக தன்னுடைய கவித்திறமையால் சொல்லியிருப்பார், அந்த பர்ணசாலையோடு என்ன செய்கிறாரு, ராவணன் சீதையை தூக்கி செல்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். அப்படி தூக்கிட்டு போகும்போது இந்த சடாயு அப்படிங்கிற கழுகு வந்து என்ன செஞ்சிருது, பார்த்துருது. பார்த்த உடனே என்ன செய்யுதான், ரொம்ப போராடுது. ஐயோ, நம்மளுக்கு தெரிஞ்ச ராமனுடைய மனைவிலா சீதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதையினுடைய அலறல் சத்தத்தை கேட்டு ரொம்ப அதை அவளை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்யுது, போராடுது. சரியா, போராடு சண்டை போடுறாங்க ராவணனும் சடாயும். சண்டை போடும்போது இந்த ராவணன் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு காலத்து ஒரு கட்டத்தில் தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிவனிடம் இருந்து வரம் பெற்று ஒரு வாள் வாங்கியிருப்பார். அந்த வாளை வச்சு என்ன செஞ்சிருந்தாரு, சடாயினுடைய சிறகை வெட்டியிருந்தாரு. சரியா, வெட்டின உடனே சடாய் வந்து கீழே விழுந்துருது. ஆனாலும் அது வந்து என்ன செய்யுது, தன்னுடைய உயிரை ராமன் வருதவரை அப்படியே பிடிச்சிட்ருக்கு. ராமன் வந்த உடனே சீதையை யார் கவர்ந்து சென்றா அப்படிங்கிற எல்லா முழு விவரத்தையும் சொல்லிட்டு உயிர் நீத்துருது. சரியா, இப்போ ராமன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான், தன்னுடைய தந்தையினுடைய நண்பர், அப்போ சடாயும் தன்னுடைய தந்தை போன்றவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அதுக்கு இறுதி சடங்கு பண்ணுறாரு. சரியா, அதுதான் உங்களுக்கு பாடத்தில் கொடுத்துருக்கு. சரியா, இந்த ஒரு மூணாவது பாட்டு பார்த்திங்கன்னா, அந்த ராமன் வந்து தன்னுடைய தந்தையின் நண்பனாகி அக்கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாட்டை வாசிக்கிறேன் கேளுங்க. இந்தனம் எனையே என்ன காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலில் வேதி தீது அறை இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையால் எடுத்து சார்வான். தாதைனா இதில் வந்து என்னது சொல்லியிருக்க மருவு வார்த்தை தந்தை. சரியா, தாதைனா தந்தை. அதாவது எப்படிப்பட்ட ஒரு ஈமச்சடங்கு எப்படி செய்யணுமோ அதே போல் ஒரு சிறப்பான ஒரு ஈமச்சடங்கு இதில் செய்கிறாராம். எப்படிப்பட்ட சிறப்பான விறகு கட்டைகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் என்ன செய்கிறாரு, ராமன் கொண்டு வந்து அடுக்கிறாரு. சரியா, இந்தனம் எனையே என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து, சந்தன கட்டைகளையும் நல்ல அகில் கட்டைகளையும் குவித்து வைக்கிறாரு. சரியா, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாராம், தேவையான அளவு தருப்பை புல், தீய கொளுத்துறதுக்காக தேவையான நல்ல தருப்பை புல்லை என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து அதில் ஒழுங்குபட நல்லா அடுக்கி வைக்கிறாரு. நிறைய பூக்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, தூவுறாரு. பூவும் சிந்தினன் நிறைய பூக்களையும் என்ன செய்கிறாரு, சிந்தி நல்ல அழகான மணலினால் ஒரு மேடை அமைக்கிறாரு. சரியா, அதான் மணலின் வேதி தீது அறை ஏற்றி நல்ல ஒரு அருமையான ஒரு மேடையை அமைத்து நல்ல தென்னீர் தெளிந்த தென்னீர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல தண்ணீர், நல்ல நீரையும் கொண்டு நல்ல இறுதி சடங்கு செய்யக்கூடிய மேடைக்கு தன்னுடைய தந்தையாகிய சடாயுவை, அதான் தாதை தன்னை தடக்கையால் எடுத்து சார்வான். தடக்கை அப்படின்னு சொன்னால் நல்ல பெரிய கைகள். சரியா, தன்னுடைய பெரிய கைகளால் அந்த தன்னுடைய தந்தையாகிய சடாயுவை தூக்கி கொண்டு வந்தான். அதாவது இதில் என்ன சொல்கிறாரு, ஒரு சாதாரண ஒரு கழுதை கூட தன்னுடைய தந்தைக்கு ஈடாக வைத்து என்ன செய்கிறாராம், அதற்கு ஈமச்சடங்கு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அந்த பாட்டினுடைய பொருளை பாருங்கள், எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை அப்படின்னு சொல் கண்டவர்கள் வியக்கும்படியாக நல்ல அகிர்கட்டைகள் சந்தன கட்டைகளெல்லாம் கொண்டு வராரு, தேவையான அளவு பொருட்களை அடுக்கிறாரு, பூக்களை கொண்டு வந்து போடுறாரு, நல்ல மணலால் நல்ல ஒரு மேடையை அமைத்து நல்ல நன்னீர் கொண்டு வந்து இறுதிச்சடங்கு செய்யக்கூடிய நல்ல மேடைக்கு தன்னுடைய தந்தையாகிய சடாயுவை
தன்னுடைய பெரிய கையால் தூக்கி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலினுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அதே ஆரண்ய காண்டத்தில் சவரி பிறப்பு நீங்கு படலம். சரியா, சவரி பிறப்பு நீங்கு படலாம் அப்படின்னு சொன்னால், இந்த சவரி அப்படிங்கிறவங்க வந்து ராமன்கிட்ட ரொம்ப அன்பு கொண்டவங்க, ஒரு வயதான தாய். சரியா, இவங்களும் ஒரு வேடர் குல பெண் தான், தாழ்ந்த குலத்தை சேர்ந்த இந்த பெண். சரியா, அதாவது இந்த நம்ம இந்த சவரி யார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தாயிடம் கொள்ளக்கூடிய அன்பை வந்து இந்த சவரியிடம் காட்டுகிறார். சரியா, சவரி இந்த சவரி பிறப்பு நீங்கு படலத்தில் இந்த ஆரண்ய காண்டத்தில் மொத்தம் 11 படலங்கள் இருக்குது. அதில் தான் ஒன்று வந்து சவரி பிறப்பு நீங்கு படலம். சரியா, சவரி அப்படின்னு சொன்னால், சவரி அப்படின்னு சொன்னால் சபரி அப்படிங்கிறது வடமொழியில் அவர் பயன்படுத்தியிருப்பார், சபரி. ஆனால் தமிழில் வந்து இவர் மொழிபெயர்க்கும்போது சவரி அப்படிங்கிற நல்ல மொழிபெயர்த்திருப்பார். வேடர் குல பெண். சரியா, வேடர் குலம் அப்படின்னு சொல்லும்போது இவள் வந்து ஒரு சின்ன பிள்ளை, திருமணம் நடக்கணும்னு சொல்லி இருக்கும்போது நிறைய ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க திருமணம், இவளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான உயிர்களை என்ன செய்கிறாங்களாம், பலியிடுறாங்களாம் நல்ல சாப்பாடுக்காக. அதை பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு வந்து என்னது ரொம்ப வருத்தம் அடைகிறா, உயிர்கள் இவ்வளவு உயிர்களை கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருதா, துறவியாக காட்டுக்கு வாரா. சரியா, காட்டுக்கு வந்து மதங்க முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட சீடராக சேர்றா. சரியா, அந்த முனிவர் வந்து இந்த பெண்ணை வந்து என்ன செய்கிறாரு, நல்லா பார்த்துக்கிடுறாரு. ஆனால் இவள் வந்து ஒரு தாழ்ந்த குலப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே மற்ற சீடர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த முனிவரையும் சவரியையும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சரியா, இதனால் என்ன செய்கிறாரு, ரொம்ப வருத்தம் அடைகிறாரு மதங்க முனிவர். கடைசியில் அவருக்கு வந்து என்ன செஞ்சிருது, நோய் அதிகப்பட்டு இறக்கும் நிலைக்கு போயிருந்தாரு. அப்போ வந்து இந்த சவரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் தான் இந்த முனிவர் வந்து இந்த நிலைக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, அதை பார்த்த உடனே இவர் வந்து என்ன செய்கிறாரு, மதங்க முனிவர் அந்த சவரியை கூப்பிட்டு, நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து என்ன செய், இதே ஆசிரமத்திலேயே என்ன செய் இரு. இந்த ஆசிரமத்துக்கு ஒரு நாள் என்ன செய்வார், இந்த காட்டில் இருக்கிற இந்த ஆசிரமத்துக்கு ராமனும் லக்வனும் ஒரு நாள் வருவாங்க, அவங்கள பார்த்த உடனே நீ என்ன செஞ்சிருவ, நற்கதி அடைவாய், இங்கே வீடு பேர் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஆசீர்வாதம் சொல்லிட்டு இறந்து போயிருந்தார். அதனால் என்ன செய்கிறா, தொடர்ந்து அந்த சவரி அங்கேயே இருக்கிறா, அங்கே இருக்கிறான்னு நீண்ட காலம் அங்கே இருந்து மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, நல்லா உதவி செய்துட்ருக்காங்க. அப்படி உதவி செஞ்சிட்ருக்கும்போது மற்றவங்கள்லாம் ஒதுக்குனாலும், ஒரு நேரம் ஒரு பம்பை நதியில் ஒரு முனிவர் நீராட வராரு. அப்போ தெரியாமல் என்ன செஞ்சிருது, முனிவருடைய விரல் வந்து என்ன செஞ்சிருது, பட்டுருது. சரியா, பட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, ஒரு தாழ்ந்த குலத்து பெண் வந்து என்ன செஞ்சிருதா நம்ம மேலே பட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன செய்கிறார் அவர், அதே நதியில் போய் மூழ்க செல்லும்போது அந்த பம்பை நதி முழுவதும் என்ன செஞ்சிருது, ரத்தமாக மாறிடுது. அப்போ வந்து எனது இந்த இவளால் இவளுடைய தீட்டு தான் அந்த நதியே ரத்தமாகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவள் வந்து அவ்வளவு தீட்டுள்ளவா, தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவள் அப்படின்னு சொன்னோடனே, இதனால் சவரி வந்து என்ன செய்கிறா, ரொம்ப வருத்தம் அடைகிறா. ஒவ்வொரு நாளும் ராமனுக்காக லக்வனுக்காக என்ன செய்கிறா, காத்திருக்காங்களாம், காத்திருந்து தினமும் பழங்கள், அந்த காணகத்து காட்டில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களெல்லாம் டெய்லி தயார் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து கட்டாயம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட காலமாக அப்படியே தவம் இருந்து அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு நாள் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, இந்த ராமனும் லக்வனும் வாராங்க காட்டுக்கு, இவங்களுடைய அந்த இருப்பிடத்துக்கே வாராங்க. சரியா, வந்ததை பார்த்த உடனே சவரி ரொம்ப வந்து என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பழங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பழங்களாக பார்க்காங்க. பார்த்துட்டு எப்படி இது நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு பழத்தை வந்து நல்லதாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக என்ன செஞ்சுருந்தாங்க, அதை படிச்சிருந்தாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இவள் ஒரு எச்சில் பட்ட பழத்தை கொண்டு கொடுக்காளே அப்படின்னு நினைக்காங்க. அது வந்து ஒரு முதிய தாய், நீண்ட கால ராமனுக்காக என்ன செஞ்சுருக்கா, காத்திருக்கா, இப்போ வந்து ரொம்ப முதியவளாயிட்டா. ஆனாலும் அந்த பழங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ராமனுக்கு கொடுக்கும்போது, ஆனால் ராமனுக்கு வந்து என்ன செஞ்சிருது,
அவளுடைய உள்ள வந்து என்ன செஞ்சிருது, அதாவது நல்ல பழங்களை தனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா இப்படி வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு என்ன செய்கிறாரு அந்த சபரியிடம் விசாரிக்கிறாரு. சரியா, அதுதான் வந்து என்னது இந்த பாடல் நாலாவது பாடல். சரியா, அந்த பாடலை வாசிக்கேன், கவனிங்க. அன்னதாம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவு இல் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சபரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லான். அன்னதாம் இருக்கை நன்னி, அதாவது அவளுடைய இருப்பிடத்தை அடைந்த ராமன் என்ன செய்கிறாரு, அவளை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருது அவள் வந்து அளவில்லாத காலம் தன்னையே நினைந்து நோன்பு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசில் திருமணம் முடிகிறதுக்கு முன்னாடி வந்த அந்த சபரி இப்போ வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்த உடனே ராமனுக்கு தெரிஞ்சிருது அவள் பட்ட துன்பங்கள் எல்லாம். தெரிஞ்ச உடனே அவட்ட ரொம்ப என்ன செய்கிறாராம், இன்னுரை அருளி ரொம்ப அன்போடு விசாரிக்கிறாரு. தீது இன்றி இருந்தனை போலும், ரொம்ப நீ வந்து சௌக்கியமாக இருந்தியா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நலமாக இருந்தாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாராம் கேட்குறாரு. சரியா, அதான் தீதின்றி இருந்தனை போலும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முன் இவருக்கு இது என்று என்னல் ஆவது ஓர் மூலம் இல்லான். இவருக்கு முன்னால் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாராம், பிரிதொருவரை காட்ட இயலாத முடியாத நிலையிலுள்ள முதற் பொருளான ராமன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ராமன் அந்த சவரி இருந்த அந்த ஆசிரமத்தை அடைந்து இவ்வளவு காலமாக தனக்காக காத்து நோன்பிருந்து அந்த வயதான தாயை பார்த்து அன்போடு விசாரிக்கின்ற ஒரு பாடல் தான் இந்த பாட்டு. சரியா, இதற்கு முன்னால் இப்படி ஒருவர் இருந்தார் என்று பிரிதொருவரை காட்ட இயலாத நிலையிலுள்ள முதற் பொருளாகிய ராமன் சவரியிடம் இனிதாக பேசினான். தன்னையே நினைந்து தவம் இருந்த சவரியிடம், இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாயல்லவா என்று பரிவுடன் கேட்டான். அடுத்த பாட்டை வாசிக்கிறேன். ஆண்டு அவள் அன்பின் ஏந்தி அழுது இழி அருவி கண்ணன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இந்த சவரியை பார்த்து அன்போடு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அந்த சவரிகிட்ட கேட்குறாரு, ராமன் நீ வந்து ரெண்டு வாரம் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, ராமரை பார்த்த உடனே அப்படியே அன்பாக அழுது அப்படியே என்ன செய்கிறா, ரொம்ப காலம் காத்திருந்த அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த ராமர் வந்து என்ன செய்கிறாராம், நீ வந்து ரெண்டு வாரம் கேடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து என்ன செய்கிறா, முதலாவது அந்த பம்பை நதி முழுவதும் என்ன செய்யணும், அந்த சிவப்பு நிறம் மாறி நல்ல நீராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்குறா. ரெண்டாவது வரம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ராமன் வந்து சக்கரவர்த்தியாக தனக்கு வந்து என்ன செய்யணும், காட்சி அளிக்கணும். இப்போ ராமர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னால், மர உரி அணிந்து இருக்கிறாரு, காட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து ராமர் வந்து முதல் வரத்தை ஈஸியாக என்ன செஞ்சிருந்தாரு, நிறைவேற்றியிருந்தார். ரெண்டாவது வரத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து என்ன செய்கிறாரு, சபரிக்கு மட்டுமே அப்படி வந்து தெரிகிற மாதிரி ஒரு காட்சி அளித்து என்ன செய்கிறாராம், காட்சி அளிக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு தெய்வமாக அந்த சவரிக்கு காட்சி அளித்த உடனே அவள் வந்து எப்படி என்ன சொல்கிறா அப்படிங்கிறது தான் இந்த பாடல். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணன், மாண்டது என் மாய பாசம் வந்தது வரம்பியில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. சரியா, என்ன செய்கிறாளாம், நல்லா ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் நல்லா விருந்து செய்கிறா. அவங்களாம் அந்த விருந்தை என்ன செய்கிறாங்களாம், வேடர்குல பெண் அப்படின்னு சொல்லி நினைக்காம விருந்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. சரியா, அந்த ராமரை பார்த்த உடனே ரொம்ப அன்பால் என்ன செய்கிறாளாம், அவளுடைய கண்கள்லேருந்து அருவி வழிவது போல, அதான் அருவி இழி அருவி கண்ணன் அழுது இழி அருவி கண்ணல் அப்படின்னா என்னதுன்னா, அவளுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து எப்படி வருதான், அருவி போல் வடிஞ்சிட்டே இருக்கான் ராமனை கண்டதால். திரும்ப ராமனை பார்த்து என்ன சொல்கிறா, என்னுடைய பொய்யான இந்த உலக பற்று வந்து என்ன செஞ்சிட்டு அழிந்து விட்டது
நான் வந்து இவ்வளவு காலம் மேற்கொண்டிருந்த அந்த தவத்தினுடைய பலன் வந்து எனக்கு என்ன செஞ்சிட்டு கிடைத்து விட்டது, எனக்கு வந்து என்னது என்னுடைய பிறவி வந்து என்ன செஞ்சிட்டு திரும்ப கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறாளாம், விருந்து வைக்கிறாளாம். சரியா, ஆண்டு அவள் அன்பில் ஏத்தி அழுது இழி அருவி கண்கள், மாண்டது என் மாயப்பாசம், வந்தது வரம்புயில் காலம், பூண்ட மாதவத்தின் செல்வம், போயது பிறவி என்பாள், வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேளை. அதாவது அப்போது சபரி ராமனை புகழ்ந்து அன்பின் கனிவினால் அருவி இழிவது போல கண்ணீர் வடித்தாள். ராமனை கண்டதால் என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது, என் பிறவி ஒளிந்தது என்று கூறினாள். வேண்டிய எல்லாம் கொண்டு வந்து அந்த ராமலக்வருக்கு விருந்து செய்விக்க அவர்களும் விருந்தை ஏற்றனர். இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.